ஞானிகளின் ஆசி இருந்தால் எதையும் கண்டு மயங்க மாட்டார்கள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். என்னையா இது தேக்கு மரம்னு போட்டால், முருங்கை மரத்துக்கு தேக்கு மரம்னு போட்டால் மரம் கீரை செய்யாதுன்னு இப்படி சாஞ்சிருச்சுனார். அவர் என்ன செய்தார், அவர் இந்த பேர் மாற்றம் செஞ்சு அவர் போயிட்டார். இன்னும் சில பேர் வருவார், அங்கேருந்து என்ன இன்னொரு அன்பர் எனக்கேட்டே வந்தார், பேர் உங்கள் பேர் அரங்கராசன் பேர் வைக்கணும், அது ஒரு இன்ச்சியில் மாற்றணுன்னார். சரி, அதனால் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அப்புறம் ஒரு மாதம் கழித்து பார்த்தா போர் ட்ரிப்புக்கு அடிபட்டு போத்தை சேர்த்து போயிட்டார். அவர் பேரே அவரை தானார். இது என்ன நடக்குது சமுதாயத்தில், இறையருள் இல்லாதனால் கடவுள் ஆசி இல்லாத மக்கள், கடவுள் ஆசி இருந்தால், ஞானிகள் ஆசி இருந்தால், அகத்தியசன் திருவடியை இப்போ பூஜை செய்திருந்தால் நிச்சயமாக இந்த இதிலெல்லாம் மயங்க மாட்டான். பேரில் என்னையா இருக்குன்னா செய்கள் இருக்குது, பேரில் என்ன இருக்கு செய்கலா. இப்போ ஜப்பான்காரர்கிட்ட சொன்னாக்கா ஒத்துக்க மாட்டான், இந்த பேர் மாற்றத்தினாலே வந்து வருவாங்க. இந்த நாட்டில் வேணால் சொல்லிகிட்டு இருக்க உட்காந்துருக்கலாம், அப்படி ஒரு செய்திகள்லாம் இருக்குது வந்துட்டு பேர் மாற்றம் அப்படியெல்லாம் செய்வார். ஆனால் ஞானிகள் ஆசி இருக்க மக்கள் அது நாட்டம் கொள்ள மாட்டார். இப்போ அடுத்து இப்படி ஒரு குணையாசிகள் வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கைனா இப்படி ஒரு உருவம் இருக்கார். வேறு வேறு இயல்பு, வேறு வேறு இயற்கை, வேறு வேறு இருக்கும் நூறு நூறு ஆயிரம் இயல்புனதாகி இப்படியெல்லாம் இயல்புகள். இது மனித வர்க்கத்துக்கே உண்டு, மனிதனுடைய தோற்றம் ஒரே அமைப்பாக இருக்காது, வேறு வேறு உருவாக தான் இருக்கும். ஆனால் குணாதிசயங்கள் வித்தியாசம் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் எப்படி தான் மூன்றே குணம், ஆணவம் இது சொல்லுவாங்க, சாத்வீக குணம், ராட்சச குணம், தாமச குணம்னு சொல்லுவாங்க, குணங்கள் மூன்று தான். ஆனால் மற்ற ஜீவராசிகள் தாவர வர்க்கத்தையே எடுத்துக்கிட்டாலும் 2,000,000 பேதம் இருக்குது. 2,000,000 பேதங்களிலும் ஒவ்வொரு வகை ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு வகையான இது இயல்பு இருக்கும். ஆனால் அதே போல் ஜீவராசிகளும் இயல்பு மாற்றம் இருக்கும்னு சொல்லுவோம். வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம், நூறாயிரம் சொன்னாவே அந்த ஒன்றை எழுத்து ஆயிரம் ஆக்குதுன்னு அர்த்தம். நூறு நூறாயிரம் இயல்பினதாகி பல்வேறு இயல்புகள் குண இயல்பு வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்வார். அப்போ இதை புரிந்து தான் நீத்தார் பெருமை, இயற்கையினுடைய இயல்பு என்ன, மனிதனுடைய இயல்பு என்ன, ஏன் இது மும்மலம் வந்தது காரணம் என்ன, ஆணவம் கண்மம் ஆகியே வந்தது, இதுக்கு என்ன காரணம், ஏன் பரிணாம வளர்ச்சி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் பசி வந்தது, ஏன் சாக வேண்டும், இருந்து எப்படி விடுபடுவது என்பதை அறியாமல் ஒருவன் தொடர்பு மேற்கொள்ள முடியாது. அப்போ அவர் என்ன செய்கிறார்கள், வர ஞானி என்ன செய்கிறார், வள்ளுவ பெருமான் என்ன செய்கிறார், வள்ளுவன் வந்து அந்த அதிகாரத்தை அமைக்கும் போதே சரி இப்போ நாம் வந்து திருவாசகத்துக்கு ஓரளவுக்கு சொல்லி அது மட்டும் எடுத்துக்கிட்டோம், வேறு வேறு உருவம் வேறு அந்த கவியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மட்டும் பேசுகிறோம். எல்லாம் வல்ல இயற்கையினுடைய இயல்புகள் தோற்ற பேதங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான தோற்ற பேதங்கள் இருந்தாலும் குண இயல்பு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.